ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேச்சுரலாக நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபால்ட்டுக்கு ஒரு ரிலே வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் ஃபால்ட்டு அப்படிங்கிறத ஒரு 3 கேட்டகரியில் வந்துட்டு நம்ம பிரிச்சுப்போம். ஒன்று வந்துட்டு மைனர், இன்னொன்று மேஜர், இன்னொன்று மெக்கானிக்கல். ஓகே, ஸோ இந்த மைனரில் இந்த ரிலே வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், மேஜர் ஃபால்ட்டில் வந்துட்டு ரிலே வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், மெக்கானிக்கல் ஃபால்ட்டுக்கு ரிலே வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்த்துடலாமா. ஸோ மைனரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலேஷன். இந்த இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆனால் என்னாகும், இந்த ரிலே வந்துட்டு அலாரமை ட்ரிகர் பண்ணும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஓவர் ஹீட். எதனால் அப்படின்னா, பேட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஃபால்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். இந்த ரிலே வந்து இந்த ஃபால்ட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னா, அலாரமை ட்ரிகர் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் டிச்சார்ஜ் டு எர்த். ஸோ இதுக்கு இந்த ரிலே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கும் அலாரம் ட்ரிகர் பண்ணும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா டிச்சார்ஜ் இன் பேட் ஆயில். இந்த ஒரு ஃபால்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிலே வந்துட்டு ட்ரிகர் வந்து ஆக்டிவ் பண்ணும். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃபார்ம். ஏர் வந்துட்டு ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா உள்ளே, அப்போ என்ன பண்ணும் இந்த ரிலே, இம்மிடியட்டாக அலாரமை ட்ரிகர் பண்ணும். ஸோ இப்போது மேஜரை பற்றி பார்த்துருவோமா, மைனர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இப்போ மேஜர். ஸோ மேஜராக நமக்கு என்ன இன்சிடெண்ட் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய மைண்டுக்கு தாட்டுக்கு வந்ததை சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே எதை நோட்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, மேஜர் ஃபால்ட் அப்படிங்கிறது ஷார்ட் சர்க்யூட். ஸோ அதுக்கு அடுத்தது ஓப்பன் சர்க்யூட். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, பஞ்சர் டு எர்த். ஓகே, ஸோ இந்த மூணு வகையான மேஜர் ஆக்டிவிட்டீஸ், மேஜர் ஃபால்ட் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு வந்துட்டு இந்த ரிலேங்கிறது, கேஸ் ரிலேங்கிறது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சியே பார்க்க வேணாம், இமிடியேட்டாக ட்ரிப் ஆயிடும். ஏன்னா வென் எவர் த ஷார்ட் சர்க்யூட் ஹேப்பன் ஆர் ஓப்பன் சர்க்யூட் ஹேப்பன், த ரிலே ஆக்ட் ஆஸ் ஏ சுவிட்ச். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். சரி சார், இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மெக்கானிக்கல்னு ஒன்று சொன்னீங்களே, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு, அதை பார்த்துருவோமா. இந்த மெக்கானிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னா, லோ ஆயில் கண்டென்ட் ஆர் லோ ஆயில் டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ் ஆஃப் ஆயில் லீக்கேஜ். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் த ஏர் சர்க்குலேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மூணு வகையான எரர் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த மெக்கானிக்கல் ஃபால்ட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அலாரம் ட்ரிகர் ஆகும், அதே சேம் டைம் ரிலே என்ன பண்ணும், ட்ரிப் பண்ணும். ஸோ உங்கள் எல்லோருக்கும் கிளியராக புரிஞ்சிச்சு இல்லையா, மூணு வகையாக பிரிச்சிட்டோம். மூணு வகைக்கும் மேஜருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், மைனருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், மெக்கானிக்கல் ஃபால்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டர் தென், பை பை.